ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் தான் போயிட்டுருக்கு. என்னென்ன ஹேர் ஆயிலில் நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு வீடியோ போட போகிறேன். என் பேபி பிறந்ததுனால என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், டெலிவரி ஆனவங்களுக்கு வந்து ஏர்ஃபால் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். எப்படி பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், எனக்கு அவ்வளோ ஏர்ஃபால் ஆகிட்டுருக்கு. சரின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப நாள் ஆச்சு, 1 இயர் மேலே ஆகிடுச்சு ஹேர் ஆயில் வந்து வீட்லேயே ப்ரிப்ரேஷன் பண்ணுறது. சரி பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதை இன்க்ரீடியன்ஸ் நீங்களே இப்போ பார்த்துருப்பீங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்சியில் வந்து இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு நான் செக்கார எண்ணெய் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். கருஞ்சீரகம் வெந்தயம் இவ்வளோதான். நான் ரொம்ப எனக்கு தேவையான ஹேர் குரோத்துக்கான மெயின் திங்ஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா சர்க்கரை இரும்பு கடாய் வாங்கிக்கோங்க. நாங்கள் வந்து புதுசாக ஒன்று வாங்கி வந்திருக்கேன், அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதில் வந்து நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய், அப்புறமா சர்க்கரை எண்ணெய், தேங்காய் எண்ணெய், நல்லா சர்க்கரை எண்ணெயத்தை பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக அது சூடு ஏற டைமில் வந்து ஒன்று ஒன்று நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது இந்த மாதிரி அரைச்சிக்கோ. வேப்பில் வந்து நான் கொஞ்சம் நல்லா ஒரு கைப்பிடி தாராளமாக போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து டேண்ட்ரஃபு உங்களுக்கு அந்த பெயின் தொல்லைலாம் வராது, இது வரைக்கும் எங்களுக்கு வந்ததில்லை. அதனால் கருஞ்சீரகம் வெந்தயம் வந்து ஈக்குவல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 100 எடுத்துக்கோங்க. ஏன்னா வந்து கொஞ்சம் ஹேர் க்ரோத்துக்காகனா நான் மெயின் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். அது வளராத இடத்துல கூட முடி வளரும், நல்ல ரிசல்ட் கிடைக்குது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் வந்து இது ப்ரிப்பரேஷன் பண்ணி 2 டேஸ் ஆச்சு. சைடில் சவுண்ட் வரும், பாப்பா தான் அழுதுட்டு இருக்காங்க அதனால தான். ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே நம்ம இது கூட ஒன்று ஒன்றா இந்த மாதிரி பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்போ வந்து ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கருஞ்சீரகம் வெந்தயம் போட்ட பிறகு நம்ம அதுக்கப்புறம் ப்ராசஸ்ஸே உடனே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணிடலாம். நம்ம வந்து நல்லா வடை மாதிரி தட்டியும் போட்டுக்கலாம், இல்லைன்னா பால் மாதிரி பண்ணி போட்டுக்கலாம். நான் அப்படியே இந்த மாதிரியே போட்டுக்க நல்லா எசன்ஸ் வந்து இறங்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நல்லா பரப்பி விட்டுக்கோங்க. கலராதிங்க, போட்ட உடனே ஒரு முறை நல்லா டிப் பண்ணி விட்டுருங்க. டிப் பண்ணிவிட்டு நீங்கள் எதுவுமே டச் பண்ணக்கூடாது. ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு முறை வந்து லைட்டாக அப்படியே கலரி விடலாம், அவ்வளோதான். ஏன்னா அடியில் தங்கிடும்ல, அதனால் எல்லாம் ஒன்றா இது பண்ணுறதுக்கு நல்லா தண்ணியில். முக்கியமான விஷயம், ஹேர் ஆயில் ப்ரிப்ரேஷன் பண்ண சொல்லோ, இப்போ நீங்கள் அரைக்கிற பொருளை வந்து இப்போ நீங்கள் அரைக்கிறதுனால பிரச்சனை இல்லை, அதுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது. கழுவுன உடனே போட்டு அரைச்சிடக்கூடாது, நல்லா கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதா பார்த்துக்கணும், தண்ணி இல்லாமல் பார்த்து அரைச்சிக்கணும். அதே மாதிரி இப்போ இரும்பு கடாயிலையும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏர்ஃபால்க்கு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி தண்ணி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கரண்டியோ எது எடுக்கிறீங்களோ அதில் வந்து தண்ணி இல்லாமல் பார்த்துக்கோங்க, அப்போ தான் வந்து கெட்டு போகாது எண்ணெய் வந்து. இப்போ இந்த மாதிரி நான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். மிக்ஸ் பண்ணிட்டு அந்த பாருங்கள் நுர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து நல்லா காஞ்சிட்டே இருக்க சொல்ல, உங்களுக்கு எது வந்து கரெக்டாக இருக்கும்னா எல்லா நுரையும் அடங்குது. அதாவது இரும்பு கடாயினால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபுல்லாக நுர அடங்கின பிறகு ஆஃப் பண்ணாதீங்க, ஏன்னா கொஞ்சம் தீஞ்ச மாதிரி ஆகிடும். கரெக்டாக ஃபுல்லாக சுற்றி பபுள்ஸ் அடங்கிட்ட பிறகு லைட்டாக இருக்க சொல்ல ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே சில் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா காஞ்சிடணும். நான் வந்து 1 ஹவர் ஆச்சு. எதனால் பார்த்தீங்கன்னா சிமில் அதாவது ஸ்லோ பண்ணியே வச்சுட்டு இருந்தேன். ஸ்லோ பண்ணிவிட்டு அப்படியே குக் ஆகட்டும்னு அப்படியே விட்டுருக்கேன். 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஒரு முறை நான் வந்து கலரி விட்டுட்டு அப்புறமா வந்து செக் பண்ணிப்பேன். நைட்டில் தான் செஞ்சோம், ஏன்னா வந்து நைட் ஹோல் நைட் வந்து நம்ம அதை அப்படியே விட்டுட்டு மறுநாள் வந்து ஃபில்ட்ரு பண்ணோம். அதனால் இந்த மாதிரி வந்ததுனால நான் அப்படியே விட்டுட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பபுள்ஸ் வரும். அந்த பபுள்ஸ் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அந்த ஓரம் தெரியுது பார்த்தீங்களா உங்களுக்கு, அதை வந்து அந்த பபுள்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அடங்கி இந்த மாதிரி வரும். இது வந்து நான் நிறுத்திட்டு மறுநாள் எடுத்தது காலையில். மறுநாள் காலையில் இப்படி தான் இருக்கும். அது ஃபில்ட்ரு பண்ணோட அதோட வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். நல்லா 4 டைம்ஸ் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கிட்டோம் நாங்கள். க்ளீனாக இருக்கணும்ல ஆயில், அதனால் எங்களுக்கு வந்து நான் 1.5 லிட்ரு போட்டேன் எண்ணெய். அதுக்கு வந்து 1/4 லிட்டர் அதாவது 1 லிட்ரு கிட்ட கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.